தம்பி பேரு சாமுவேல். சொல்லுங்க, சாமுவேல் பயங்கரமான பண்ணையார் வீட்டு பையன். பண்ணையார் வீடுதான் சாதாரண பண்ணையார் கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மையான சம்பவம். குதிரை வண்டியில போவாங்க. குதிரை வண்டினா பண்ணையார் வீட்டுல மட்டும்தான் இருக்கும். குதிரை அந்த வீடுலாம் தங்க கலர்ல தகடு அடிச்சிருப்பாங்க. அந்த குதிரை போகும்போது பயங்கர கெத்தா இருக்கும், பயங்கரமா தோரணையா இருக்கும். குதிரை வண்டி வந்துட்டா ஊர்ல இருக்கிறவங்க ஓடிக்கிட்டு பார்ப்பாங்க. ஏ குதிரை வண்டிப்பா, குதிரை வண்டிப்பா. அந்த குட்டி சாம்பேர் ஸ்கூலுக்கு எழுத தெரியுமா போவான், குதிரை வண்டியில போய் இறங்குவான். அவன் கையில எப்பவும் பெரிய தங்க காப்பு இருக்கும். ஒரு காப்புல ரெண்டு கையிலுமே ஒரு காப்பு ரெண்டு காப்பு போட்டுருப்பான். பெரிய தங்க வளையம், அப்புறம் தங்கத்துல செயின் போட்டுருப்பான். காலையும் நம்ம லேடிஸ் எல்லாம் போலீஸ் போடுவாங்க அப்படிதானே, வடக்காரங்கெல்லாம் தங்கத்துல காப்பு போட்டுருப்பாங்க. காப்புலாம் நல்லா திக்கா இருக்கும். அவன் வச்சிருக்க ட்ரெஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். பேக் எல்லாம் போட்டு எல்லா பிள்ளைகளும் கீழே உட்காந்தா பண்ணியா இருக்க பிள்ளைங்க சேர்ல உட்காருவாங்க. ஆனா அந்த சாம்பேர் சின்ன வயசுல இருந்து ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும். அவங்க பண்ணியார் எல்லாருமே ஏசப்பாவை ஏத்துக்கிட்டவங்க. ஆனா இவனு என்ன தெரியுமா, எனக்கு சேர் வேண்டாம், நான் மற்ற பிள்ளைங்க கூட தான் உட்காருன்னு சொல்லி சேர்லாம் தூக்க சொல்லிருந்தேன்னு சொல்லி மற்ற பிள்ளைங்களோட உட்காந்துருப்பான். மற்ற பிள்ளைங்களும் அந்த சாம்பேர் கூட உட்கார்ந்து பயப்படுவாங்க. நீ பண்ணியார் வீட்டுல உள்ளப்பா எல்லாரும் வெளிநாட்டுக்காரங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க, அந்த வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்காவில உள்ளவங்க. சரியா, இவங்கள அப்படி கொஞ்சம் சரியா சேட்டை சாக்லேட் தக்க தர மாட்டாங்க. சரியா பாரு, இந்த எல்லாரையும் மரத்தடியில உட்கார வச்சுட்டு இந்த பாரின் இருக்கிற ஒருத்தர் வராங்க. வந்துட்டு திடீர்னு அந்த குட்டி பிள்ளைங்களாம் பார்த்த உடனே இந்த வெள்ளக்கார ஆளும் அழுது அவங்க சொல்றத பக்கத்துல இருக்கிறவங்க மொழிபெயர்ப்பு பண்ணாங்க. எங்க நாட்டிலையும் இப்படி நிறைய குட்டி பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா ஒரு வேளை கூட அந்த குட்டி பிள்ளைங்க சாப்பிட்டது கிடையாது. ஒரு நிமிஷம் கூட அந்த பிள்ளைக்கு சாப்பாடுதான் என்னன்னே தெரியாது. வெறும் இந்த கஞ்சனுக்கு தெரியுமா, சோரை நல்லா அடுப்புல வேக வச்சு அதை அரைச்சி கூழாக்கிதான் குடிக்க வைப்போம். அதுவும் நிறைய பிள்ளைங்களுக்கு ஒத்துக்கிடாது. கோதுமை இருக்குல்ல, கோதுமையை தண்ணியில நனைய வச்சு அதை பிரசஞ்சி கஞ்சி மாதிரி கொடுப்போம். எங்க பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது. நீங்க எல்லாம் அழகழகா ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. நீங்க எல்லாம் அழகழகா, உங்களுக்கு ஸ்கூல் இருக்கு, உங்களுக்கு அது இருக்கு இது இருக்கு, எங்க பிள்ளைகளுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போன அழுதுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க ஸ்கூல்ல இருக்கிற ஹெச்எம் சார் சொன்னாங்க, ஏய் கெட்டி வச்சு கடைசியா அந்த நாள்ல அந்த மாட்டு வண்டியில ஏறி அவங்க ஏறிக்கிட்டு இருக்காங்க. கொண்டு வந்ததெல்லாம் வச்சுட்டு சரி நம்ம நாட்டுக்கு போவோம், கொஞ்சம் காசு சேர்ந்து இருக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒருவேளை சாப்பாடாவது கொடுக்கணும். போகும்போது இந்த சாம்பே குட்டி தம்பி ஓட்டி வந்தான். ஓட்டி வந்து நிறுத்துங்க
வண்டியை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளக்காரன் கையில இந்த பேப்பரை சுருண்டி வச்சு கசக்கி அவங்க கையில கொடுத்த மாதிரி ஒரு பேப்பர் ஏதோ உள்ள வச்சு கசக்கி அந்த வெள்ளக்காரன் உங்க கையில கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம இது இப்ப ஓபன் பண்ணாதங்க நீங்க போக சொல்லிட்டு திரும்பி பார்க்காம வந்தான் இந்த சாமியை குட்டி தம்பி மாறு இந்த வெள்ளக்காரங்களுக்கு சரி ஏதோ இவனும் ஒரு 50 காசு 10 காசு வச்சிருப்பான் அந்த மூட்டைக்குள்ள போட்டு மொத்தமா கட்டி அவங்க ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி அது என்ன என்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த ட்ரெயின்ல இருக்கிறவங்க கிட்ட காமிக்கணும் அந்த ட்ரெயின்ல போகும்போது அந்த நாட்கள்லாம் செக் பண்ணுவாங்க இப்ப ஏரோப்ளைன்ல செக் பண்றாங்க அப்ப ட்ரெயின்ல செக் பண்ணுவாங்க ஏ இவன் கள்ள கடத்தல் பண்றான்னு சொல்லி அப்ப இந்த வெள்ளக்காரங்க எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்காங்க பிரிச்சு பார்க்கும்போது கடைசியா அந்த பேப்பரை பிரிச்சு பார்த்தா உள்ள ரெண்டு தங்க காப்பு ஒரு பெரிய செயின் ஒரு பெரிய கழுத்துல போடுற பெரிய தங்கம் அந்த இது அப்படி சுருட்டி பேப்பர்ல போட்டு கசைக்கு கொடுத்துருக்கான் இது வெள்ளக்காரங்களை பார்க்கணும் பயம் நிறைய காசு போனதுக்கு நீங்க இல்லாத பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் கொடுத்தான் அது மட்டும் இல்ல வீட்டுல அவன் என்ன தெரியுமா செஞ்சான் பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டை விட்டு அவன்கிட்ட இருக்கிற சொத்தை விட்டு ஒரு பெரிய ஹாஸ்டல் கட்டினான் கட்டி என்ன தெரியுமா செஞ்சான் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க ஆதரவற்ற பிள்ளைங்க சாப்பாடுக்கு வழி இல்லாத பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ஹோம்ல ஹோம் நடத்த ஆரம்பிச்சான் ஹோம் மட்டும் நடத்தல நிறைய ஸ்கூல் நடத்தினாங்க நிறைய ஸ்கூல் மட்டும் இல்ல நிறைய சர்ச்சு கட்டுனாங்க சர்ச்சு மட்டும் இல்ல காலேஜ் கட்டுனாங்க யார் கஷ்டப்பட்ட பிள்ளைங்களோ நான் ஃப்ரீயா படிக்க வைக்கிறேன்னு சொல்லி எல்லாரையும் ஃப்ரீயா படிக்க வச்சாங்க அவங்க சொத்தெல்லாம் வித்து அவங்க தான் இன்னைக்கு நம்ம இருக்க தெரியுமா அந்த சர்ச்சு இதே மாதிரி சிஎஸ்ஐ சர்ச்சு இந்தியா முழுவதும் இருக்கு இந்த இந்தியா முழுவதும் இருக்கிற சர்ச்சுக்கு தலைமை பொறுப்பு யார் தெரியுமா அந்த அண்ணன் பேர் தான் சாமுவேல் பிஷப் அசரியா அதாவது அசரியா சாமுவேல் பிஷப் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா சிஎஸ்ஐ சர்ச்சுக்கும் தலைமை பொறுப்பு ஏன் தெரியுமா அவங்க எல்லாத்தையும் வித்து கொடுத்து நிறைய சர்ச்சு கட்டி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அவங்க தான் முதல் பிஷப் எல்லா சர்ச்சையும் கட்டி அந்த அண்ணன் கையில தான் பொறுப்பா கொடுத்தாங்க உண்மையா பார்க்க யாரும் இல்ல நீங்க நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நான் சொல்லட்டுமா நீ இங்க இருக்கிற நீ ஒன்னாலே உதவி செய்ய முடியும் தெரியுமா நீயும் நிறைய பேருக்கு ஒன்னு அறியாமலே உதவி செஞ்சிருக்க எப்படி தெரியுமா பென்சிலை வச்சு எழுதுவேன் பெட்ரோல் போகும்போது டீ வாங்கி கொடுத்துருவான் காப்பி வாங்கி கொடுத்துருவான் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவான் வேற என்னாலும் அவன் வாங்கி கொடுத்துருவான் அவனுக்கு நான் ஒண்ணுமே செய்யல அவன் ஏசப்ப வாரியாத ஒரு ஹிந்து ஃபேமிலியில உள்ள தம்பி ஒரு நாள் 10th எக்ஸாம் 10th படிக்கும் போது பப்ளிக் பரீட்சையில அவன் ரப்பர் கொண்டு வரல ரப்பர் கொண்டு வராம அவன் கண்ணு அப்படி கண்ணா பழகிட்டு ஏன்னா ஜாமெட்ரி வரைய நம்ம தப்பா வரைச்சிட்டான் ரப்பர் இல்ல அங்க இருக்கிற டீச்சர் கிட்ட வெளியடிக்கிறாங்க போடா வழியில பப்ளிக் எக்ஸாமுக்கு ரப்பர் கொண்டு வரலேன்ட்டு எனக்கு பக்கத்துல இது அதுக்கு அடுத்து அந்த சைடு அவங்க எழுதிட்டு இருக்கான் நான் பாக்குறேன் அந்த கண்ணெல்லாம் அப்படி ஒரு நாள் டல் ஆகிட்டு அப்படி பென்சில் எடுத்து எடுத்து கையை சுட்டி தலை குறைஞ்சிருந்தான் உடனே அங்க இருந்து அவனை கேட்கேன் அப்படின்னா உடனே பாரு என் நானே சின்ன ரப்பரா வச்சிருந்தேன் அதை பல்ல வச்சு கடிச்சு பென்சில் வச்சு குச்சி அதை பெண்டா கிழிச்சு சீக்கிரம் பெரு
பெரிய வேலைக்கு போயிட்டான். எங்க போனாலும் கொடுமைப்படுத்துவேன். ஒரு நாள் தான் வேலையில இருந்து லீவே கிடைக்கும். சனிக்கிழமை வரைக்கும் வேலை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவனுக்கு லீவு. கழுத்து பிடிச்சி இருந்து போயிருவா, ஊழியத்துவான். இனி அவனை கூட்டு வந்திருப்பேன். அவனுக்கு வேலை நமக்கு இங்க திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நமக்கு ப்ரோக்ராம். அவனை பிடிச்சி இழுத்து வந்துருவேன். நைட்டு தூங்கவும் மாட்டான், பகல்ல நல்லா கால் ஓடுவான், நல்ல பைக் ஓடுவான். அவன் பின்னாடி உட்காந்தா போவான், அவன் மேல சார்ஜ் தூக்கிறான், ஜாலியாக கொடுத்துருவான். அவன் அடிக்கடி கேட்பான், நான் இப்படி கொடுமைப்படுத்துறேன், உனக்கு கோவம் வரலையா அப்படின்னா, நீ எனக்கு அன்னைக்கு ரப்பர் கொடுத்து தெரியுமா, நீ எனக்கு பென்சில் கொடுத்து தெரியுமா, மறக்கவே மாட்டேன் அப்படி சொல்லி எங்க போனாலும் கூடயே வந்துடுவான். பாரு சின்ன சின்ன ஹெல்ப் கூட என்ன செய்ய நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன சின்ன ஹெல்ப், யாராவது ஒருத்தர் சாப்பிடாம வந்துட்டாங்கன்னா கேள, அதே போல சாப்பிட்டியா பக்கத்துல ஒருத்தர் சாப்பிட்டு இருப்பான், எனக்கு அதில் பழக்கம் எப்பவுமே உண்டு. யாராவது பக்கத்துல சாப்பிட்டு இருந்தா அவங்க தட்டை பார்ப்பேன், எது வேணுமா எது வேணுமா இப்படி கேட்பேன். கல்யாண வீட்டுல எங்க உட்காந்தாலும் யாரு தெரியலனாலும் தெரியும், பக்கத்துல இருக்கிறவன் வெறுத்தல் வச்சு இப்படி பார்த்தே இருப்பான். ஏன்னா ரசம் அப்படி கூட்டது வைக்கப்பட்டு போய் உடனே நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ரசம் ஆகி ஓட வரும் எனக்கு நிறைய உன்கூட ஏசப்பா பேசியிருக்காங்க, உண்மையில நான் விசுவாசிக்கிறேன், உன் கூட ஏசப்பா பேசியிருக்காங்க. நீ ஏசப்பட சொல்லுவோம், ஏசப்பா நான் நிறைய நேரத்துல ஹெல்ப் பண்ணாம இருக்கேன். சரி குழந்தை போடணும், நேர் குழந்தை எல்லாம் நேர் குழந்தை தக்கடிச்சிருச்சோம். சரி தக்கடா கடப்படும், மத்தவங்க யாரும் பாக்கிற நீ ஜோ பண்ண ஏசப்பா, நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஏசப்பா. அப்படி ஏசப்பட்ட இதுல இருந்தா ஒரே ஒரு டிசிஷன், ஏசப்பா நான் நிறைய ஹெல்ப் பண்ணாம விட்டுருக்கேன், இனிமே சின்ன சின்ன ஹெல்ப் நான் பண்ணுவேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பட பிரயத்தன ஏசப்பா. இந்த இடத்துல மக்களுக்கு பிள்ளைகள் உதவி செய்கிற பிள்ளைகளா இருக்கணும், கோபப்படுற பிள்ளைகளா இருக்க கூடாது ஏசப்பா. ஹெல்ப் பண்ற பிள்ளைகள் அந்த குட்டி சாம்பே மாதிரி ஏசப்பா நீ போட்ட எதிர்பார்க்காங்க. நீ ஜோபன ஏசப்பா, அந்த குட்டி சாம்பேலான மாதிரி நான் இருக்கணும் ஏசப்பா. நான் கோவப்பட மாட்டேன், ஹெல்ப் பண்ணுவேன். பக்கத்துல யாராவது சாப்பிட்டாருனா சாப்பிட்டா உட்ட ரெண்டு பென்சில் இருந்தா நீ பக்கத்துல உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடு, அது பெரிய ஹெல்ப். உட்ட நோட்டு பெண் நிறைய இருக்கா குடு, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஏசப்போன்னு ஆசீர்வதிப்பாங்க. அப்படி ஜோபன ஏசப்பா, இனிமே நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் ஏசப்பா, யாரையும் நான் வந்து திருக்க மாட்டேன். என்னால முடிஞ்ச ஹெல்ப் முக்கியமா நீ உங்க அப்பா அம்மாவுக்கு பண்ணணும். இன்னைக்கு ஏசப்பா விரும்புற ஒரு காரியம், நீ உங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஏசப்பா விரும்புறாங்க. இதுவரைக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கு நீ எந்த ஹெல்ப்பும் பண்ணல, உங்க அப்பா அம்மா கோவம் பண்ணிட்டு ஏசப்பட சொல்ல, ஏசப்பா நான் எங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஏசப்பா சொல்லு. அப்படி இருதயத்துல கை வச்சுக்கிட்டியா, யார் யாரெல்லாம் இன்னையில இருந்து உதவி செய்யணும்னு நீ தீர்மானிக்கோ, அப்படி ஏசப்பா அப்படியுமா இருதயத்துல கை வச்சுக்கோ. இருதயத்துல கை வச்சு ஏசப்பா, இனிமே நான் உதவி செய்வேன் ஏசப்பா. இனிமே என்ன ஹெல்ப் யார் கேட்டாலும், பாட்டி தாத்தா பாவம், அவங்க வயசானவங்க, அவங்க சரீரத்துல பலனே இருக்காது, அவங்களால